me let a wheel and come. Pull up that, pull up that. வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்கான். இது இந்தியாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்படி எல்லாரும் பெருமையா பார்த்துட்டு இருக்கும் போது நான் மட்டும் இவனை வேற மாதிரி பார்க்கறேன். கூட தான் மோதுறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். என் லைஃப்ல நான் யார்கிட்டயும் சண்டை போட்டு இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லை. ஆனா நான் இவனை ஜெயிச்சே ஆகணும். இவனை ஜெயிச்சு அடுத்து ஒலிம்பிக் போறதோ கோல்டு மெடல் வாங்குறதோ என் லட்சியம் கிடையாது. என்னோட எய்ம், ஆசை எல்லாமே இவனை தோக்கடிக்கணுங்கிறது. எதுவுமே ஒன்று ரெண்டு மூணுன்னு ஸ்டார்ட் ஆனதே இல்லை. எல்லாமே திடீர் திடீர்னு தான் நடக்கும். இவன் அடிக்கணும் முடிவு பண்ணதும் அப்படி தான், அவன் என்னை மீட் பண்ணதும் அப்படி தான். அவளை மீட் பண்ணதுலேருந்து இந்த சப்வே எனக்கு தின தினம் சர்ப்ரைஸாகவே இருந்தது. நிஜமா நான் லவ் பண்றேன்.
ஒருவேளை உண்மையாக தான் சொல்லியிருப்பாளோ. யோசித்து பாரு மச்சான், ஸ்கூலில், காலேஜில், பக்கத்து வீட்டில், ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி எங்கே மீட் பண்ணியிருப்பாடா? ஏய், இன்னைக்கு தானே நான் அவளை ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன். டேய், நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன்டா. ஒரு பொண்ணு பார்த்த உடனே எப்படிடா ஐ லவ் யூ சொல்லுவா? சான்ஸே இல்லை. நீ ஏதாவது ஃப்ராட் வேலை பண்ணுறியா? இங்கே பாரு, அம்மான் கூட பார்க்க மாட்டேன், சமயம் திட்டுவேன். போய்மா. போதும் வினோத் சார், குட் மார்னிங். ஆ, மார்னிங மணி. இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்கீங்க. ஒரு ஆம்பளை கண்ணுக்கு கிளாமரா தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? இதுவே ஒரு பொண்ணு சொல்லியிருந்தா. மணி, அவ சொன்னது பொய்யா இருக்குமா இல்ல உண்மையா இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும். சத்தியமா போய் ஏன் அப்படி சொல்றீங்க? கேர்ள்ஸ்க்கு ஆப்போசிட் என்ன? பாய்ஸ். பாய்ஸ்க்கு ஆப்போசிட் கேர்ள்ஸ். அதான் சார், எப்பவுமே பசங்க யோசிக்கிறதுக்கு ஆப்போசிட்டா தான் பொண்ணு யோசிப்பாங்க. அப்படின்னு அவன் சொன்னது போய் சார், உங்களை நம்பி இவ்வளோ பெரிய மாலுக்கு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக வச்சுருக்காங்க. தயவு செய்து அவங்க நம்பிக்கை கெடுத்துறாங்க சார். ட்ரை பண்ணுறேன். காலையிலே வேலையை பாருங்கள், கடலையை போட்டுருக்கீங்க. அரேஞ்ச்மெண்ட்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே சார். லவ் ப்ரொபோசலில்? ஆமாம் சார், ஃப்ரெண்டோட. ஓகே, எங்கள் சைட்லேருந்து செக்யூரிட்டிஸ்லாம் பார்த்துப்பாங்க. போலீஸ் பர்மிஷன் வாங்கிட்டீங்களா? அதெல்லாம் வாங்கியாச்சு. ஓ, ஓகே. சி, தேங்க்யூ சார். ஏய் மணி. ஆ சார். எங்கே விட்டா? அவங்கள சப் வேலையை விட்டுட்டீங்க சார். இல்லை சார், அவங்கள இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்க? போட. தேங்க்யூ சார். அதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தான் கெடுத்து கூப்பிட்டு விட்டீங்க. பின்ன தெரியாது கிட்ட ஐ லவ் யூ சொல்ல நான் என்ன லூஸ் ஆகும். அவன் எனக்கு முன்னாடியே தெரியும். தெரியுமா? எப்படி எப்படிங்கிறது அவனே கண்டுபிடிச்சுவான். இவனுங்களே வெள்ளைக்காரங்க வேலை பார்க்கும்போது ஒழுங்காத்தான் செய்யறானுங்க, உள்ளூர்காரங்க தான் ஏமாத்துறானுங்க. என்னதான் பண்றது? இன்னும் இவனுங்க உடம்புல இருந்து அடிமை ரத்தம் போகலையா? சார், நேத்து எங்க அண்ணன் யூஎஸ்ல இருந்து போன் பண்ணிருந்தான். நியூ ஜெர்சிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டானா? அம்மா அவங்க கூட இருக்கிறது பயங்கர ஹெல்ப்பாக இருக்கான். குழந்தைங்கள பார்த்துக்கிறாங்கல்ல. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான் நான் தனியாக இருக்கேன்னா. அங்கே இருந்து ஏதோ ஒரு ப்ரோக்கர்கிட்ட பேசி வீட்டுக்கு அனுப்பியிருந்தான். ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்கான், எடுத்து பாருங்க மாப்பிள்ளை ஃபோட்டோ. இந்த பையன் மாதம் 40,000 சம்பளம் வாங்குறான், சொந்த வீடு இருக்கு, அவங்க அம்மாவுக்கு 2 ஹஸ்பண்டு. அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. அவனுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை மூக்கு தான். பட் ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிக்கலாம். அப்போலோட பேசியாச்சு, செலவு நம்மளது, அதை வரதட்சில கழிச்சிக்கலாம். இவருக்கு சின்ன வயசு தான், டைஃபாய்டுக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டதால முடி வெகுவாக கொட்டி போயிடுச்சு. ஒரு 10,000 முடி நட்டா மொத்த ஏரியாவும் கவர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 5,000 முடிக்கு நம்ம செலவு, 5,000 முடிக்கு அவங்க செலவு, இதையும் வரதட்சில குறைச்சிக்கலாம். ஏன் கமிஷனா கல்யாணம் சொல்ல 5% கொடுத்துடணும். அப்புறம் நாளைக்கு டைவோர்ஸ் அப்படி இப்படின்னு வந்துட்டா அதே நானே முடிச்சு கொடுத்துருவேன். அதுக்கு புரோக்கர் சார்ஜ் 10% கொடுத்துடணும். என்னைக்கு புரோக்கர் நம்பி கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சோமோ அப்பவே இந்த காமெடியில ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி அசம்பிள் பண்ற மாதிரி சொல்றான் சார். இவங்களெல்லாம் கொண்டு போய் ஜூல தான் விடணும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தா உங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு ரொம்ப ஹாப்பி இல்ல?
சார் ரகுராமன். என்ன ரகு சார், எப்படி இருக்கீங்க? என்ன ஆச்சு? கட்டின பல்லு எப்படியோ விழுந்துருச்சு. ஸ்ட்ராங்காக தானே கட்டணும், ஆக்காமீங்க? வேற எந்த பிரச்சனையும் இல்லையே. ஓகே சார், ஒரு 2 டேஸில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். லவ்வுக்காக என்னமோ பண்ணுறான், ஆனால் ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணி அவன் கண்டுக்காமல் இருக்குது ரொம்ப தப்பு இல்லை? அதான் நீ சப்வேல அவள் 5 மணிக்கு பார்த்தேன், இனி மீட் பண்ணி யார் என்னன்னு கேட்டுருவோம். நேற்று 5 மணிக்கு வந்தா இன்னைக்கு அதே டைமுக்கு வரணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? ஏன் அவள் வரக்கூடாது ரூல்ஸ் இருக்கான்? வரலாமே. சொல்றேன்ல.
என்ன சார் பாட்டிங்களா? இல்ல இன்னொரு நாள் பாத்துக்கலாம். என்ன சார் நீங்க? என்ன சார் இது? அவனுக்கு உங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? என்ன எங்க பார்த்தாலும் இப்படியே வருவான்டா. எதுக்கு நீ இப்பதான் புரியுது? டைஸ் அதை சாப்பிட்டுருப்போம் போல. முன்னெல்லாம் லவ் பண்ணா பைத்தியம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பைத்தியத்தை உங்களை பிடிச்சிருக்கே சார். மூட்டு வரியா? கவலைப்படாத. பேசுறது பார்வதிக்கு புரியும்னு கேட்டேன்ல, நான் சப்பாத்தி கேட்டேன், அவங்க தோசை சுட்டு வச்சிருக்காங்க. ரெண்டும் ரவுண்ட் தானே? அதான். ஹே, அவன் வந்தானா? யாரு? அந்த சப்வே பாட்டி. அவ்வளோ சீக்கிரம் அவன் என்னை கண்டுபிடிச்சிருவான்னு எனக்கு தோணல. கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கோம், இனி கண்டிப்பாக பிடிச்சிடும். இவ்வளோ தூரம் வந்திருக்கான், ஒருத்தா இருப்பாங்கல்ல. சென்னை ஃபுல்லா தேதித்திருக்கு. மேல் டாக் சூரியசிஸ் டாக் உன தீத்ரா தான் காங்காவே தமிழ் கத்துக்கிட்டாண்டா. என்னைக்கு தமிழ் இருக்கு அவ்வளவு கேட்டா மத்தையும் தெரியும். உன்னை பார்த்து 187 நாள் ஆகுது. எல்லாம் நானும் உன்னை திட்டிருக்கேன்டா. என்ன சார் இது? தெரியல மணி, ஏதோ ரெண்டு மூணு வாட்டி பார்த்துருக்கேன் கையை காட்டி சொல்லுவார், ஆனால் இவ்வளோ நேரம் அடிப்பாரு எனக்கு தெரியாது. ஏன்னு கேளுங்களேன் ப்ரோ. ஏன் ப்ரோ திட்டுறீங்க? எதுக்கு திட்டுறா? எனக்கு தெரியாது. ரியலா இருக்கு இல்லமா? நீங்களா சொல்லனா யாருக்கும் தெரியாது சார். சொல்லுங்க சார். இதை எப்படி எடுத்துக்கணும்? எனக்கு பயமா இருக்கு. நீ என்ன உன்னோட ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் சொல்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. இது படி. மை டியர் சுபி, ஐ வாண்டட் டு டெல் யூ திஸ் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் டைம் ஐ சா யூ. சுருரு 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 ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யூ. சுருரு யூ ஃபீல் தி சேம் வே. என்ன சார் இது? போங்க சார். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கேட்க மாட்டேன்டா. லஞ்ச் டைம்ல என்ன பண்ணா தெரியுமா? பாக்குறாங்க. பரவாயில்ல சார், நீங்க சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க சார். ப்ளீஸ் சார், நான் ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன் சார். எனக்கா ஒரே ஒரு டீம், ஒரே ஒரு டீம் கேட்டு பாருங்க சார். ஏய் அசோக், உனக்கு தெரியாது போடா.
என்ன வேணாலும் பண்ணுவானுங்க, கால விழுவானுங்க, தீ மிதிப்பானுங்க, அம்மனுக்கு கூழ் காய்ச்சி ஊத்துவானுங்க, அதுவும் கூட மாறுவானுங்க. அதெல்லாம் நம்ப கூடாது சார். என்ன சார், 5 மணிக்கெல்லாம் வருவாங்க, நீங்க மணி 7 ஆச்சு. வருவாங்களா மாட்டாங்களா? மணி, லவ் பண்ண பொறுமை ரொம்ப முக்கியம். மணி, நீங்க லவ் பண்ணா நான் ஏன் சார் பொறுமையா இருக்கணும்? மணி, என்னதான் பிளேயர்ஸ்லாம் நல்லா விளையாடினாலும் கப் வாங்க போறது கேப்டன் தானே, அதுக்காக மற்ற பிளேயர்ஸ்லாம் விளையாட மாதிரி இருக்க முடியுமா? அந்த மாதிரி தான் மணி இதுவா? ஓ, நாய் கடிச்சாலும் பிராண்டினாலும் தான்டா பிரச்சனை, எச்சப்பட்டாலும் பிரச்சனையே இல்லை. அது மட்டும் இல்ல, சின்ன வயசுலயே நீ ஊந்து ஊந்து போய் நாய்ப்பாலையே குடிச்சிருக்க, அதுவும் ரத்தத்திலயே கலந்துருக்கு. அதனால நாய் ஒண்ணு கடிச்சாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப எதுக்கு சும்மா சும்மா சின்ன வயசுல நடந்த பத்தி பேசிட்டு இருக்க? நாய் பால குடிச்சேன், நரி பால குடிச்சேன், இப்ப யாராவது ஒண்ணு கேட்டாங்களா? இனிமே நாயை பத்தி நீயும் பேசாத, நானும் பேச மாட்டேன். அடிக்கு ஒரு வாட்டி, அம்மா வாசிக்கு ஒரு வாட்டி வீட்டுக்கு வர வேண்டியது, வந்தாலும் நாய் மாதிரி லொல்லுன்னு விழ வேண்டியது. பின்ன என்னடா, இங்க இருக்கிற வேலை செடியில இருந்துகிட்டு நாய் கடிச்சாலும் கொசு கடிச்சாலும் தான் அம்மா அப்பா ஞாபகம் வருதோ? அப்ப போன வீடு இருக்கும் நாய் கடிச்சா வந்தேன். தேடி நம்ம ஆபீஸ்க்கே வந்துட்டாங்க.
போயிட்டாங்களே. போயிட்டாங்க. ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க. பேரு? அவங்க பேர் கூட அவங்களுக்கு தெரியல. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்குற இடம் கூட தெரிஞ்சிருக்கு. அப்போ அவங்க உங்ககிட்ட ஐ லவ் யூ சொன்னது உண்மைதான் சார்? அப்படியா சொல்ற? ஆமா சார். துவைக்க அடடா தப்பி செல்ல நினைச்ச, ஆனா ஒண்ணு மனசில் குதிக்க தானா மாட்டிக்கிட்டு முழிச்ச. அழகாக சிரிச்சாலே அவ கண்ணு ரெண்டும் பம்பரம், அதிலே போய் விழுந்தாலே தலை சுத்தி மயக்கம் வந்திடும். துவைக்க அடடா தப்பி செல்ல நினைச்ச, ஆனா ஒண்ணு மனசில் குதிக்க தானா மாட்டிக்கிட்டு முழிச்ச. தேவதை அழகில் அவள், ராட்சசி அன்பில் அவள், நொடியினில் வருவாள் உடன் மறைவாள் மின்னலே. காலையின் கதிரும் அவள், குழப்பிடும் புதிரும் அவள், என் மனக்கதவை திறந்து விடும் ஜன்னலே. என்னோட எதிர்காலம் நீதானே நில், அடடா தப்பி செல்ல நினைச்ச. அடிக்கடி தூக்கம் கெட, அடிதடி நெஞ்சில் வர, இது என்ன வலியா இல்லை சுகமா சொல்லிடு. மேலிமை காய்ச்சல் தர, கீழிமை மருந்தை தர, உன் முகவரியை மறைப்பதென்ன தந்திடு. நீங்க போன பாக்க முடியல,
அதான் வீட்டுக்கே வந்துட்டேன். ஹெல்ப் பண்ணுங்க. சொல்டா. டேய் யாரா அவ? இங்கே வந்து தேவலாம் பேசிட்டு இருக்கா? யாரு? அதான்டா, நேற்று ஆஃபீஸ்க்கு வந்தாலாம் உன்னை பார்க்க முடியல, அதான் வீட்டுக்கு வந்தேங்கிறான். சரி பண்ண வந்து எங்கடா அவ? நல்ல வேலை போயிட்டா, நீ தப்புச்ச. போடா, நான் தான் வர வரைக்கும் பேசிட்டு இருந்து. யாரடா அவ? சப்வேல பார்த்து லவ் யூ சொன்னா சொன்னால அவடா. எப்படியோ நீ பார்த்தலாம் நினச்சேன், சொதப்பிட்ட நீ. ஐயோ, அவனு தெரிஞ்சிருந்தா உள்ள கூப்பிட்ட குறைச்சி பேசிருப்பானடா. சூப்பர் ஃபிகடா மச்சி. என்ன வாய்தான் கொஞ்சம் ஜாஸ்தி. பிளான் பண்றேன். சுபி, என்ன சுபி, என்ன இந்த ட்ரெஸ்ல செக்ஸியா இல்லல்ல? இல்ல. தேங்க் யூ மேம். அவன் வேலையை முடிச்சு அமைச்சிட்டு என்கிட்ட வந்து சொல்லு. ஈவினிங் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். திரும்ப அந்த அசோக் மேட்டர் எடுத்துறீங்க சார், ப்ளீஸ். இது வேறமா? சுபி, ஓகே. நைஸ் காஃபி இல்ல? நைஸ் பிளான்ட். ஐ ஆல்வேஸ் லைக் சுபி. டேய், எங்கடா இருக்க? நான் சப்வே வந்துட்டேன் சார். சரி ஒரு நிமிஷம் இரு, நான் கான்ஃபரன்ஸ் போறேன். டேய், குளிச்சு ட்ரெஸ் போட ரெடி ஆயிட்டா? ஃபார்மல்ஸ் தான் போட்டிருக்கேன். ஓகேவா? இல்ல டி-ஷர்ட் ஜீன்ஸ் ஏதாவது போட்டுக்கறவா? இப்ப எதுக்கு நீ குளிச்சலாம் ரெடியா? பெர்ஃப்யூம் போறியா? ஆமா. ஓ, அப்ப ஃபேர் அண்ட் லவ்லி. போட்ட மச்சான். லிப் லாஷ். டேய், இப்ப எதுக்கு இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லு, உன்னை பற்றி சொல்கிறோம் பாங்க. அப்புறம் அவங்க வரும்போது நான் குளிக்காம அசிங்கம் இருந்தா உடனே அப்படி தான் நினைப்பாங்க. அதுதான் வேணா சொல்லு, இப்போ அதை கழட்டி போட்டுறேன். சரி, ரெண்டு பேரும் லைனில் இருக்கீங்களா? இருக்கேன். சரி, இப்போ வந்தானா என்ன பண்ணுறீங்கன்னா? டேய், கான்ஃபரன்ஸில் இருக்கும், ஒவ்வொருத்தனா பேசுங்கடா. என்ன அவனை ஃபஸ்ட்டு பேச சொல்லு. என்னடா மணி, ஃபஸ்ட்டு அவரை பேச சொல்லுங்க. ரெண்டு பேரும் பேசுங்கண்ணா, நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க. அவள் அங்கே வந்தா நான் வர வரைக்கும் அப்படியே அவளை அங்கேயே நிறுத்தி வைங்க. அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் ஃபோன் நம்பர் ஆச்சு வாங்குங்கடா. ஓகே. என்ன மணி, அங்கே எப்படிடா இருக்கு? நல்ல கிரௌடாக தான் சார் இருக்கு. டேய், நான் அதான் கேட்கலடா, அவள் வரலான்னு பார்த்துட்டு இருக்கியா? அதை தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். டேய், நீ என்னடா பண்ணுற? மச்சான் வரும் சார். மச்சான், யார் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காடா? உடனே நீ மீட் பண்ணுங்கறடா. நான் கிளம்பறேன். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், பைடா 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 பைடா. டேய் 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 மணி, நீ யாரு லைன்ல இருக்கியா? சார், சூப்பரா இருக்கு. அவங்கள தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். டேய், விட்டு அந்த புடி புடி. அப்ப உங்களுக்கு இந்த பொண்ணு ஓகேவா? என்னடா சொல்றீங்க? இல்ல சார், அவங்களோட இங்க வேற ஒரு பொண்ணு செம்மையா இருக்கு. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். நீ இப்ப என்ன பண்ற? அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கே சார். சரி, ஓகே, நீ அவளே ஃபாலோ. சார், நீங்க என்ன பேச போறீங்கன்னு நான் சொல்லட்டா? சொல்லு பார்க்கலாம். எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள பார்த்துருக்கீங்க, கரெக்டா? எப்படி கண்டுபிடிச்ச? அதான் சுபி. சரி சொல்லுங்க, மாப்பிள்ள என்ன பண்றாரு? என்னோட சீனியர் ஒருத்தரோட பையன் தான். என்ஆர்ஐ அடையாறுல ரெண்டு கிரவுண்ட்ல வீடு இருக்கு. அந்த பையனை சின்ன வயசுல இருந்து எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப டேலண்டட், அழகா இருப்பான். போயிட்டான்.
நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இந்த கல்யாணம் நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரொம்ப நல்ல ஃபேமிலி, நல்ல பையன். மிஸ் பண்ண வேண்டாம் தோணும். நான் கூட இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். இன்னைக்கு வேண்டாம். சாரி சார், சாரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. எப்போ ஒரு டைம்ல பர்சனல் ஒர்க் பாக்குறியா? உருப்படைய மாட்டேன், பாத்துக்கோ. ஆமா சார். எங்கடா என்ன ஹாய்? உன்கிட்ட லவ் சொல்லி ஒரு வாரம் ஆச்சு. நீயா தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல. இன்னைக்கெல்லாம் ஒரு நல்ல ஃபிகர் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஐயோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் சிஸ்டர். நான் தேடி தேடி வருத்து போய் கடைசியில கிடைச்சத சூப்பர் ஃபிகர் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒருவேளை உங்க ஃப்ரெண்டுக்கு நான் நல்ல ஃபிகரா தெரியலையோ? நீ ரொம்ப நல்ல ஃபிகர் நினைச்சனாலதான் இந்த ஒரு வாரமா மால், சப்வே, ஆபீஸ் சுத்தி சுத்தி இங்க பாரு, ஒரு இன்ச் ஹைட் வர கம்மி ஆயிட்டேன். அப்படியா? சரி, நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? நம்ம சப்வேல தான். இல்ல, அதுக்கும் முன்னாடி. அதுக்கும் முன்னாடி மீட் பண்ணலையே. மே 5th என்ன நாள்னு தெரியுமா? மே 5th வந்து கால் மார்க்ஸ் பர்த்டே. ஐயோ, அன்னைக்குதான் உன்ன நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண. ஹலோ, எங்க போகணும்னு சொல்லுங்க. நேரா போயிட்டு ஃபோர்த் ரைட் எடுங்க. அங்க ஒரு யூ-டர்ன் எடுத்தீங்கன்னா பிரிட்ஜ் ஒன்னு வரும். அதுல ஏறி சைடுல இறங்கி லெஃப்ட் ரைட்னே சொல்லுங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஹலோ, ஏய், இந்நேரத்துல ஏன்டா போன் போட்டு கொள்ற? உங்ககிட்ட இன்டர்வியூ வரும்போது எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்ன, அது என்னால ஃபாலோ பண்ண முடியல. நான் குஸ்டர் சார், என்ன மன்னிச்சிடுங்க சார். ஏய், மன்னிச்சிடண்டா, மன்னிச்சிடண்டா. மன்னிப்பு கேட்கறதா கல ஆபீஸ்ல வந்து கேட்கறான் சார். மன்னிப்பு கேட்கறவன் தெய்வம், மன்னிக்கிற மன் சார். நீங்க எனக்கு மனுஷனா தெரியுறீங்க சார். இப்படி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாரா? நேரதான் நேரதான் மன்னிச்சிடுங்க சார்.
டேய், ஒவ்வொரு வருஷம் புதுசா வர ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் உன்னத்தானடா நல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிக்கிறேன். கொஞ்சம் ஓரமா நிறுத்து. நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, விட்டுடுறேன். வழி இல்லனா நிறுத்த முடியாது. ப்ளீஸ் டிரைவர். ஹே ஸ்டூபிட் ஃபூல். சொல்லி செக் பண்றதா? நான் ட்ரங்க் பண்ணிருக்கேன் சார். குடிச்சிட்டு வண்டி ஓட்ட கூடாது இல்ல? டிரைவர் குடிக்கல சார். ஓ, போய் செக் பண்ணியா? ஓ, சட்டம் தன் கடமையை செய்கிறது. வாய ஊதுங்க. சார், எனக்கு அந்த பழக்கம் இல்ல. அது நாங்க சொல்லணும். ஊதுங்க, இன்னொரு வாட்டி ஊதுங்க. எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்க கைய கொஞ்சம் டவுட்டா இருக்கு. எதுக்கும் ஒரு இடம் இறங்கி நடந்து காட்டுங்க. Please, driver!
டிரைவர், வெறும் சத்தம் தான் வருது டிரைவர். கடவுளே, ஏ விம்மி, இவன் தொல்லை என்னால தாங்க முடியல. இறைவனை பார்க்கலான்றான், ஆனா நான் உன்னையே இறைவனை தான் பார்க்க. அங்கெல்லாம் டிரெஸ்ஸுக்கு மேல டிரெஸ்ஸுக்கு மேல டிரெஸ் போட்டிருக்காங்க. இறைவன் போடுற டிரெஸ்ஸா இது? கூப்பிட்டு வரலன்னா சிங்கம்னாலும் அசிங்கம் தான். நன்றி உள்ளவன், நீ தான் நீ பர்த்டே கிஃப்ட். ஓகே சொல்லா, போற இடத்துல அண்ணன் பேரை காப்பாத்தணும். இந்தாங்க இந்தாங்க. என்னது, அது விட்டுருங்க. அஜித் படத்துல ஆசை பார்த்திருக்கீங்களா? ஐயய்யா, அது ஆசை படத்துல அஜித் பார்த்திருக்கீங்க? அவர் குட்டியா கொடுப்பாரு, அவர் வந்து குட்டி நம்மளது பெஸ்ஸை. இந்தாங்க வச்சுங்க. இல்ல இல்ல, வேணாம், அன்பளிப்பலாம் வேணாம் ப்ளீஸ். அள்ளிப்பே இல்லை, நம்ம கிட்ட அன்பு மட்டும்தான். இந்தாங்க ஜியோ ஜியோ. பின்னாடி வைங்க, பின்னாடி பின்னாடி. உள்ளபடா தம்பி. Happy birthday to you. Happy birthday to you. Hello, hello, baby, நீ பிறந்த நாளோட
கோடு கிலோ குஷி கூட்டு சேரட்டும் எல்லோ எல்லோ பூவெண்ணி போகும் சாலைகள் கல்லோ முள்ளோ இல்லாமல் ஆகட்டும் ஆல்கோஹால் போட்டு ஆடுறேன் ஓ ஓ கீழே ஆகாயத்தை தேடுறேன் ஹாப்பி ஹாப்பி பர்த்டே ஹாப்பி ஹாப்பி பர்த்டே ஹாப்பி ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி ஹாப்பி பர்த்டே ஹாப்பி ஹாப்பி பர்த்டே ஹாப்பி ஹாப்பி பர்த்டே டு யூ ஹலோ ஹலோ பிறந்த நாளோடு கோடி கிலோ குஷி கூட்டு சேரட்டும் எலோ எலோ பூவெனி போகும் சாலைகள் கல்வமுழோ இல்லாமல் ஆகட்டும் அந்த கடவுள் நம்மானு வாழ வேணும் விண்ணின் வேணும்னு கேட்காத கியூவில் முன்பே கோடி முட்டாள் ஏ தண்ணி அசைக்காம தண்ணி போட்ட இன்னைக்கு புறான போய் சொல்ல மாட்டேன் ஹாப்பி ஹாப்பி பர்த்டே ஹாப்பி ஹாப்பி பர்த்டே ஹாப்பி ஹாப்பி பர்த்டே டு யூ ஹலோ ஹலோ பேபி நீ பிறந்த நாளோடு கோடி கிலோ குஷி கூட்டு சேரட்டும் கூட்டு சேரட்டோ எல்லோ எல்லோ பூவெண்ணி போகும் சாலைகள் கல்லோ முள்ளோ இல்லாமல் ஆகட்டும் நலன் கருதி சில விஷயத்தை சென்சார் பண்ணிட்டேன்.
ஞாபகம் வருதா? அப்புறம் கிளம்பட்டுமா? உன்னோட ஃபோன் நம்பர் கொடுத்தீனா? என் நம்பரா? நோட் பண்ணிக்கோங்க. 9841 0 9841 0 2 7 6 4 6 2 7 6 4 6. உன் பேர் சுபிக்ஷா? ஆமாம். உன் நம்பர் எப்படி ஆல்ரெடி என் ஃபோனில் இருக்கு? அன்றைக்கே வாங்கினீங்களே. ஃபோன் நம்பர் வச்சுட்டு இவர் நம்பர் வாங்கினது நீங்கள் சொல்லவே இல்லையே. அதான் சொன்னேனே, சில விஷயங்களை சென்சார் பண்ணிட்டாங்க. ஏங்க நம்பர் மட்டும் எப்படி வாங்கினாருங்க சொல்லுங்க. ப்ளீஸ் ப்ளீஸுங்க சொல்லட்டுமா? ஆமாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு உன் நம்பரை கூட கொடுக்கலன்னா குடும்பம் பெரிய விஷயம், பார்த்து ஜாக்கிரதையா முடிவெடுக்கணும். இந்த பையன் என்ன சொல்றா? ஃபோன் பண்ணி இப்போவே மீட் பண்ணணும்னு சொன்னான். கண்டிப்பாக லவ் பண்ணுறேன்னு சொல்லுவான். நான் சொன்ன பையன் ரொம்ப கரெக்டானவன், பொறுப்பானவன். ஹாய் சார். ஹாய். ரொம்ப நல்ல ஃபேமிலி. என்ன இருந்தாலும் இது உன்னோட லைஃப், நீ தான் முடிவெடுக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார், அது சொல்லுங்க. என்ன கேட்டால் நீ சொல்கிற பையனை வேண்டாம் தான் சொல்லுவேன். ஓகே சார். ஆ சுபி, எனிவே பெஸ்ட் ஆஃப் லக் டு யூ. தேங்க் யூ சார். சுபி, உனக்கு இந்த கடவுள் நம்பிக்கைலாம் இருக்கா? நாங்கெல்லாம் கமல் மாதிரி, கடவுள் இருந்தால் நல்லா இருக்கும். நாமெல்லாம் சூப்பர் ஸ்டார் மாதிரி. ஓ மருணாச்சலேஸ்வரா சார், இந்த முருகர் கோவில். ஓ, அப்போ கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு என்ன கோவில் தெரியாமலே சாமி கும்பிட்டு வந்துடலாம். நீ ஏதோ பேசணும்னு சொன்னியே. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நீ என்கிட்ட ஃபஸ்ட்டு லவ் யூ சொன்னல, என்னால் நம்பவே முடியல. அடுத்த செகண்டே நம்பாமல் இருக்கவும் முடியல. உனக்காக வெயிட் பண்ணும்போதும் சரி, நீ அன்னைக்கு ஆஃபீஸில் வந்து நடந்துலாம் சொல்லும் போதும் சரி, அப்படி இருந்தது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஐ லவ் யூ. இதை அந்த கோல்ட் மெடல் வாங்கியவரே ஒத்துக்கொண்டு அஸ்வின் ஒரு தலைசிறந்த பாக்ஸர் என்று புகழ்ந்திருக்கிறார். இந்த விதத்தில் இந்தியாவிற்கே பெருமை சேர்த்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த அஸ்வினுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்க நமது தொழிலதிபர் திரு யோகேஷ் அவர்களை அழைக்கின்றேன். Thank you.
கேமரா போட்டோ எடுக்க வந்தானா சார் ரொம்ப ஓவரா பண்றீங்க. நான் பிரதர் உள்ள புடிச்சிட்டாங்களா சார்? நாங்களும் பாக்ஸர் தான் சார். இன்னைக்கு அவங்க கூட சண்டை போட முடியாம போயிடுச்சான்னு தெரியல. எதுவானாலும் என்ன நடந்தாலும் இன்னைக்கு அந்த அஸ்வின் கூட மோதியே தீரணும். பலம் இருக்குங்கிறதுக்காக எதிரிங்களை சம்பாதிச்சுக்க கூடாது. என்னோட முழு பலத்தையும் அவனை அடிக்கிறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். நானும் இவங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆள் தான். ஆனா என் எதிரி இன்டர்நேஷனல் பாக்ஸர். நம்ம எவ்வளவு பலத்தோட இருக்கணுங்கிறத எதிரி தான் முடிவு பண்றாங்கிறது என் விஷயத்துல கரெக்டா தான் இருக்கு. இந்த வலி அன்னைக்கு அவ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லும் போது ஏற்பட்ட வலியை விட கம்மி தான். என்னால அன்னைக்கு எதுவுமே பண்ண முடியல. திரும்ப திரும்ப அவளை பத்தி மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பகல்ல கைப்பட்டா தப்பு கால்பட்டா தப்புங்கிறான், நைட்டான கிசியோ ஹக்யூன்னு டென்ஷன் பண்றான். டேய் என்னடா பண்ணலாம்? ஒர்க் அவுட் ஆனா விடுறான் மச்சான், சந்தோஷமா இரு. இங்க பாரு, 3 மணி வரைக்கும் மெசேஜ் பண்ணி சாவு அடிக்கிறான். நானே மறந்துட்டேன். விளையாடுற ஜி, சூப்பர் ஜி, நீங்க சொன்ன எல்லாமே என் வாழ்க்கையில நடந்திருக்கு. பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்க. ஒரு டீ சாப்பிடலாமா ஜி? டீ போடுங்க ஜி. உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கல ஜி? சும்மா சொல்லுங்க. அப்புறம் என்ன, இந்த பொண்ணு சொன்னது பொய்யா இருந்தா அதையே உண்மையாக்கிருங்க. சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா விட்டுறாங்க ஜி, விட்டுட்டீங்கன்னு வைங்களேன். எது நல்ல ட்ரெஸ் எது கெட்ட ட்ரெஸ், எது நல்ல வாழ்க்கை எது கெட்ட வாழ்க்கை, எது ரோடு எது பிளாட்ஃபார்ம், எதுவுமே தெரியாது ஜி. அது பாட்டில் மனசு தாந்தோணித்தனமாக ஓடிக்கிட்டே இருக்கும். பிடிங்க ஜி, ஏதாவது இருக்கும் பிடிங்க. இவ்வளோ தூரம் லவ் பண்ணிட்டீங்கல்ல, இந்த பொண்ணை விட்டுட்டா எப்படி? வெயிட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் லவ்வை மட்டும் விட்டுறாங்க. ஏன்னா லவ் வலிக்கும், உள்ள வலிக்கும். லவ் ஃபெயிலுக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொன்னதெல்லாம் கையாளத்தனம். லவ்வை ஃபெயிலர் ஆக விடாமல் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான் பாருங்க.
அவன் தாங்க ஆம்பளை. ஆம்பளை இருங்க ஜி. இருங்க ஜி. நீங்க பில்லு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு சிங்கிள் டீக்காக இவ்வளவு சொன்ன மாதிரி ஆயிரும். கோச்சுக்கிறாதீங்க, ஒரு ரூபா கம்மியா இருக்கு, அப்புறம் தந்துடுறேன். பட்டா ஜி, வாழ்க்கை சடங்கு, சோ வாழ்க்கையை மிஸ் பண்ணிடாதீங்க. முதல்ல வழிய விட்டுட்டு அப்புறமா பைத்தியமா விட முண்டம். சரிக்கா, காலையிலே வந்துடுறானுங்க இந்த மாதிரி கிளம்பிட்டு. சுபி, கொஞ்சம் நேரம் மழை வரும், கொஞ்சம் நேரம் வெயில் வரும், பெண்ணே உன்னை பார்க்கும் போது கொஞ்சம் புயல் வரும். Oh baby come with me, Oh baby come with me. என்ன சொல்ல நிலவரம், இன்பமான கலவரம், கண்ணை மூடி தூங்கும் போதும் முந்தன் முகம் வரும். Oh baby come with me, Baby come with me. And and kaalam inda kaadhal engu moodal, vendame penne enai paathu pinbum thedal, yeno innum thaamadam. Oh baby come with me, baby come with me. Konjam neram malai varum, கொஞ்சம் நேரம் வெயில் வரும், பெண்ணே உன்னை பார்க்கும் போது கொஞ்சம் புயல் வரும். Oh baby come with me.
கொஞ்சம் நேரம் மழை வரும், கொஞ்சம் நேரம் வெயில் வரும், பெண்ணே உன்னை பார்க்கும் போது கொஞ்சம் புயல் வரும். அனுமனை போல எனது இதயம் திறந்துதானே, அங்கே உனது உருவம் காட்ட போகிறேன். இதயத்தை உருக்கி உருக்கி மோதிரமாக செய்தேன், உந்தன் கையில் வந்து நானும் சூட்ட போகிறேன். ஓ பேபி, ஓ பேபி கம் வித் மீ. ரொம்ப நல்லது யோசிக்காம ஒரு நாள் பகல் என் கூட டிராவல் பண்ணி பாரு. அதிகம் இல்ல, 96 தான். கண்டிப்பா உனக்கு என்ன பிடிக்கும். பிடிக்கலனா இந்த மாதிரி உன்ன ஃபாலோ பண்றது, அப்புறம் உன்னே நினைச்சு தூங்குறது, எந்திரிச்சுக்கிறது, ப்ரஷ் பண்றது, சாப்பிட்றது, குளிக்கிறது, அப்புறம் உனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறது, இந்த மாதிரி உனக்கு தெரியாம பண்ற டிஸ்டர்பையும் இப்படி தெரிஞ்சு பண்ற டிஸ்டர்பையும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணலனா அப்போ வேற வழியே இல்லை, உன்னை தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணி தான் ஆகணும். டைப்பாக தான் அப்ரோச் பண்ணுறாங்க, ஆனால் ஒர்க் அவுட் ஆகுதே. சரி, நாளைக்கு 9:00. ஆ சரி, ஓகே. அப்போ என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோ. இது நமக்கு கிடைச்சிருக்க கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை மிஸ் பண்ணிடவே கூடாது. இந்த 9 to 6 எப்படியாவது இவளை இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் எல்லாம் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் 5-6 ஆகும். அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. கமலா தியேட்டரில் அசிக் 2 சூப்பர் லவ் படம் போட்டிருக்காங்க, அதுக்கு கூட்டிட்டு போய் காமிங்க, செம்ம லவ் முறை கொடுக்கும். அந்த கேப்பில் நீங்களும் ஓகே பண்ணிடுங்க. இந்தி எனக்கு புரியாது, எப்படி 2 ஓட்டுறது? லவ்வும் அப்படித்தான் சார், புரியவே புரியாது. இதுவும் அங்கே தான் கமலா தியேட்டர் போயிடுங்க. சீட்டு மாறுவான் போல தெரியுது, ஆனா ஸ்ட்ரைட்டா இங்க வரமாட்டான்னு நினைக்கிறேன். Excuse me, if you don't mind, corner seat to kandiringala, please. Thank you. Thank you. Adane paathe. Ayyaya. Ellam okay, ana pakkathula neenga illaye. Konjam jaagriyaa irunga sir, unga selavula vera oru than pick up pannittu poira poran.
நம்ம பார்க்காததா? சரி சரி, படம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஜிந்தகி அப் தும் ஹி ஹோ, மேரா தர்த் பி மேரி ஆஷிகி அப் தும் ஹி ஹோ, கியூன்கி தும் ஹி ஹோ அப் தும் ஹி ஹோ, மேரி ஆஷிகி அப் தும் ஹி ஹோ. நல்ல ஃபீல். 1:28 இவ்வளோ டிஸ்டன்ஸ் என்ன எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். நெக்ஸ்ட். பசிக்குதுங்க. உப்பிட்ட வரை உள்ளலும் நினைவாங்க. இன்னைக்கு உப்பு புளி காரம் இனிப்பு துவர்ப்பு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வச்சுக்கிற வேண்டியதான். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆர்டர் இருக்குங்க. சொல்லுங்க சார். ஒரு சிக்கன் 65, ஒரு சிக்கன் மசாலா, ஒரு சிக்கன் பெப்பர் மசாலா, ஒரு சிக்கன் பெப்பர் ஆனியன் ஃப்ரை, ஒரு சிக்கன் செட்டிநாடு, ஒரு சிக்கன் ரோஸ்ட், ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு சிக்கன். மெனு கார்டை ஃபால் பண்ணி அப்படியே ஒவ்வொன்று தந்துடலாமா சார்? ஆ ஓகேண்ணா, சூப்பர், தேங்க்ஸ் சார். அப்படியே மட்டனில் எல்லாமே ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே சார். ஒன் தயிர் சாதம் ப்ளீஸ். ஓகே மேம். தயிர் சாதமா? ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி நான் வெஜ்ஜா நான் வெஜ்ஜான் கேட் ஆர்டர் பண்ண மாட்டியா? நா அப்பே இதெல்லாம் பாசம். தயிர் சாதமா? நான் வெஜ் பிகரேல கரெக்ட் பண்றதே உங்களுக்கு கஷ்டம், இதுல தயிர் சாதம் ரொம்ப டஃப்பா இருக்குமே. இதை மட்டும் கரெக்டாக சொல்லுங்க. ஒரு வேலை உனத்து நம்மளுக்கு பில்லி சொன்னி வச்சிருப்பான்னா காலையிலேருந்து எல்லாமே தப்பாகவே நடக்குது. ஐய, எங்கங்க ஒரு நிமிஷம் லெஃப்ட்ல நிறுத்துங்க. எங்க ப்ளீஸுங்க கொஞ்சம் லெஃப்ட்ல நிறுத்துங்க. யோ மீன போடியா? போறோம் போறோம், உட்காரியா? நான் ஆ, நீ வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? நான் வெஜ்ஜு தான். ஓ, புகார்ல வாங்கின சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்கு, சாப்பிடுறியா? ஆ வாடா வாடா. என்னண்ணா? என்னப்பா விசேஷம்? ஒன்றும் இல்லைண்ணா, வாரத்தில் ஒரு நாள் நான்வெஜ் அன்னதானம் பண்ணுறதா வேண்டுது, அதான் சாப்பிடணும். தேங்க்ஸ்ப்பா. ஓகே ஓகே அண்ணா, நீங்களும் வாங்க. என்ன நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க, வாங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. எனக்கே ஒரு நாளைக்கு 30-30 சாப்பாடு தான் ஓடுது. ஒரு சாப்பாடு 48 ரூபா, 35 × 48 கணக்கு பண்ணி காய்ச்சல் எடுத்துட்டு போயா? நான் எதுக்கு கொடுக்கணுமா? மீன் குழம்பு வாசனை தூக்குது இல்ல? அது வாசம் இல்ல, நாத்தம் அப்படியே சொல்லலாம்.
எல்லாமே சொதுப்புது. எஸ்கேப் ஆகிறது தான் பெட்டர். எங்கள் ஒரு நிமிஷம் லெஃப்ட் நிறுத்துங்களேன். இன்னைக்கு ஃபுல்லாக கூட ட்ராவல் பண்ணதில்ல, டைம் போனதே தெரியல. நான் கூட உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு 9 to 6 பத்தாதுன்னு நினச்சேன். ஆனால் 9 to 5 என்ன? ஏன்னா உன் கண்ணில் நான் லவ்வை பார்த்துட்டேன். இப்போ எதுவுமே சொல்லாது, வீட்டுக்கு போங்க, சாப்பிடும்போது யோசிங்க, காலையில் வந்து பொறுமையாக சொல்லுங்க. ஏற்கனவே தெரிஞ்ச ஆன்சர் தான், பட் உன் வாயிலேருந்து கேட்கணும்னு ரொம்ப ஆவலாக இருக்கு. போயிட்டு வரேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் பிடிக்கல. ஐயோ, நான் கூட இன்னைக்கு ஃபுல்லா நடந்தது எதுவுமே உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுவீங்க நினைச்சிட்டு இருந்தேன். ஒரே ஒரு விஷயமா? என்னது? லவ்வுக்காக இப்படி ஒரு பொண்ணு பின்னாடி கேனத்தனமா சுத்துறியே, அதான் எனக்கு பிடிக்கல. பையன் தான் கெத்தா இருக்கணும். கெத்தான பையன் தான் எனக்கு பிடிக்கும். கெத்து நாளிலிருந்து இல்ல இன்னிலிருந்து இந்த செகண்ட்ல இருந்து கெத்து தான். கெத்துனா வினோத், வினோத்னா கெத்து, கெத்து வினோத் வரட்டா. எனக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்குமா? பிடிச்சிருக்கா? அனி கேக்கும்போது வேண்டான்னு சொன்னீங்க. அன்னை ஏதோ ட்ரிங்க்ஸ்ல ஓலறனா அத பிடிச்சு போய் லவ் பண்றேன்னு சொன்னியே, அதான் வேணான்னு சொன்னேன். ஆனா அவன் இன்னைக்கு பண்ணதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப யதார்த்தமான பையனா இருக்கான். அவன் எங்கேயுமே தப்பா அவங்கிட்ட பிஹேவ் பண்ணல. கண்ணியா இல்ல, முதல்ல ஒரு பொண்ணு எங்க கூட்டு போகணும் கூட அவனுக்கு தெரியல. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அவன் பொண்ணு பிறால் சுத்துற ஆள் மாதிரி தெரியல. என் பையன் இது மாதிரிதான் இருப்பான், எனக்கு ஓகே. ஆனா இப்பவும் சொல்றேன், இது என் வாழ்க்கை, நான் தான் முடிவு பண்ணும். அதானே சொல்ல வரீங்க? சரி, நானே முடிவு பண்றேன். ஹாய். இல்ல, உன் முடிவு எஸ்ஸா இருந்தாலும் நோவா இருந்தாலும் ஹாப்பியா நான் எடுத்துக்கிறேன். என்ன எஸ்னா ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ட்ரீட் கொடுக்கணும், நோனா திரும்ப பயங்கரமா யோசிக்கணும் எப்படி நான் லவ் பண்ண வைக்கிறதுன்னு. லவ் பண்றதெல்லாம் ஓகே, ஓ ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? நீ ஒருத்தன் அடிக்கணும். எது அடிக்கணுமா? எதுக்கு? எதுக்கா? சிச்சிச்சி, போ போ போ, நீ எல்லாம் செட் ஆக மாட்டே. சிச்சிச்சி, போ போ போ. என்ன சப்போர்ட் கால் கொண்டு வந்திருக்கியா? தேங்க்யூ. ஒரு பொம்பளை ஒருத்தன் அடின்னு சொல்றேன், ஏன்னு கேக்குறான். இன்னைக்கு இதுக்கு ஏன்னு கேக்குறவன் நாளைக்கு முத்தம் கூடனா ஏன்னு கேட்பான், கட்டிப்பிடினா ஏன்னு கேட்பான். அதுக்கெல்லாம் கேட்க மாட்டேங்க. இப்படி எதுக்கு எடுத்தாலும் ஏன்னு கேக்குறவனை வச்செல்லாம் குடும்பம் நடத்த முடியாது. நமக்கெல்லாம் இது ஒத்து வராது. சிச்சிச்சி, போ போ போ. ஜி, யோசிக்கிறவன் லவ் பண்ணக்கூடாது, லவ் பண்றவன் யோசிக்க கூடாது. அவளுக்கு கழுத்துல கல்லை கட்டிக்கிட்டு கடல்ல குதிக்க சொன்னாலும் குதிச்சிடணும், எப்படியாவது கரை சேர்ந்துடலாம். கழுத்துல கல்லை கட்டிக்கிட்டு கடல்ல குதிச்சா எப்படா கரை சேர முடியும்னு யோசிச்சோன்னு வச்சுக்கங்க. குதிக்கவும் முடியாது, கரை சேரவும் முடியாது. அப்போ அடிச்சலாமா ஜி? அடிச்சிருங்க. புரியல.
யாருங்க? அவன் பேர் அஸ்வின். நீ அடிக்க வேண்டிய ஆள் அவன் தான். நீ வேற யாராவது அடிக்க சொல்லியிருந்தா உனக்கு தெரியுமா அவன் கூட சமாதானமா போலான்னு இருந்த. ஆனா நீ அடிக்க சொன்னது இவன் தான் தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே ஓகே சொல்லியிருப்பேன். அடிச்சிட. அவனை அடிக்கணும்னு முடிவு பண்ண அன்னைக்கே பாக்ஸிங் கிளாஸில் ஜாயின் பண்ண. எனக்கு அங்கே நடக்கிற எல்லாமே புதுசாக இருந்தது. 3 மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே பழசாக தெரிஞ்சது. எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரே மாதிரியான ப்ராக்டிஸ் எனக்கு சலிப்பை ஏற்படுத்திச்சு. அதனால் அந்த இடம் வேணாம்னு முடிவு பண்ணேன். கிளாஸ் மாறினா மட்டும் பத்தாது, என்னையும் மாற்றிக்கணும்னு தோணுச்சு. இந்த டைம் ஒலிம்பிக்ஸுக்கு அஸ்வின், தேவேந்தர் சிங் இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் செலக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. சான்ஸே இல்லை, அஸ்வின் தான். யார் மாஸ்டர் அஸ்வின்? கிளாஸ்ல ஜாயின் பண்ணும்போது 7 இயர்ஸ். திஸ் காய். நான் யார் கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறனோ அவன் தான் இவருக்கு மிக சிறந்த பாக்ஸரா தெரியறான். அதனால இந்த இடமும் கோச்சும் எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. தினமும் ப்ராக்டிஸ் பண்ணேன், ஆனால் கோச் இல்லாமல் எதையும் சரியாக கற்றுக்க முடியாதுன்னு தோணுச்சு. அதனால எனக்கான கோச்சை தேடி போனேன். தம்பி, உன் பேர் வினோத் தானே? ஆமாம். நீ தேடி வந்த ஆள் நான் தான். இல்லை, நான் பாக்ஸிங் கோச்சை தேடி வந்தேன். ஏன் செக்யூரிட்டி பாக்ஸிங் கோச்சாக இருக்கக்கூடாதா? 88 ஸ்டேட் கோல்ட் மெடலிஸ்ட். இந்த இடமும் கோச்சும் எனக்கு பிடிச்சிருந்தது. நாளைக்கு ஒருத்தனோட பாக்ஸிங் பண்ண போறேன்னு அவர் சொன்னபோது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவனை பார்க்குற வரைக்கும் மாஸ்டர், வேற ஏதாவது பெரிய பையன் கூட போடுறேன்னு. 16 வயசு பையன் கிட்ட தோத்தது ரொம்ப அவமானமா இருந்தது. அந்த பையன்கிட்ட தோத்த அவமானத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கான சந்தர்ப்பத்துக்காக நான் காத்திருந்தேன். அது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. மாஸ்டர், ரொம்ப வயசானதாக இருக்காரு, நான் வேற ஏதாவது பசங்க கூட போடுறேன்னு. திரும்பவும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் சாமி முன்னாடி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணி காமிச்சேன். அப்போ தான் அந்த சாமியார் சொன்னார், பாக்ஸிங்கில் பஞ்ச் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மிஸ் பண்ணுறதும் முக்கியம்னு. நான் மிஸ் பண்ண கற்றுக்க ஆரம்பிச்சேன். என்ன பண்ற? மிஸ்ஸிங்னா? நீ மிஸ் ஆடி வரமா போற. வீட்டை ஷிஃப்ட் பண்ணா கண்டுபிடிக்க முடியாதா? உண்மையில இல்லங்க, அவன் பாருங்க ரூமுக்கே வர்றது இல்லைங்க. அவன் நான் ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறான்.
சொன்னேன்லங்க அவங்க இல்லைனே, அவங்க வர்றது இல்லைங்க. பாக்ஸிங்க முத முதல்ல விளையாட்டை பார்த்தவன் கண்டிப்பாக ஒரு மிருகமாக தான் இருக்கணும். ஒருத்தர் ஒருத்தர் உயிர் போகிற அளவுக்கு தாக்கிக்கிறத எப்படி விளையாட்டை எடுத்துக்க முடியும்? நான் அடித்த முதல் அடி சுற்றி இருந்தவங்களோட கைத்தட்டல நான் என்னையே மறந்துட்டேன். திரும்ப திரும்ப எனக்குள்ள நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு கூட தெரியாம பண்ணணும்னு நினைச்சேன், பட் நீங்க என் கோச், அதான் கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் வேணும்னே அந்த ஃபவுல பண்ணாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இது கோல்டு இல்ல கிடைச்சிருக்கும், அவ்வளவுதான். பிஎம் வாழ்த்து, சிஎம் வாழ்த்து, தமிழ்நாடு கவர்மெண்ட் வீடு கொடுத்தது, பணம் கொடுத்தது, வேலை கொடுத்தது, இந்த பப்ளிக் வாழ்த்து சொல்றது, மீடியா தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறது, அடுத்த 4 வருஷத்துக்கான 650 crores கான்ட்ராக்ட், இது எல்லாமே சேம். பட் நான் வேணும்னே ஃபால் பண்ணதுனால்தான் ஸ்விஸ்ல என் அக்கௌண்ட்ல 500 crores கிரெடிட் ஆயிருக்கு. சார், எனக்கு எல்லாமே பிஸ்னஸ் தான். நான் விளையாட்டில் தோத்து பிஸ்னஸ்ல ஜெயிச்சிருக்கேன். அப்புறம் நான் உங்களை ரொம்ப நம்புறேன். இந்திய ஒருத்தன் ஒலிம்பிக்லயும் போய் ஊழல் பண்ணிருக்கிறாங்கிற விஷயம் நம்ம நாட்டுக்கும் என் நாட்டுக்கு என் மக்களுக்கும் தெரிஞ்ச அசிங்கம். அதனால நீ செஞ்ச இந்த அசிங்கத்தை நான் பிள்ளை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். கெஸ்ட் ஹவுஸ்ல பெருசா என்ன கிடைக்கும்னு வந்திருக்க? எனிவே நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த வீட்டில் இருக்கிற எதை வேணாலும்
திருடிட்டு போ. அதை தவிர ஃபைட் பண்ணுமா? ஸ்பான்சர் வந்ததும் இதையும் சொல்ல வேணும், இல்லை நானே பார்த்துக்கிறேன். How much we invested on you? 650 crores. Summa illa. இதெல்லாம் எதுக்காக? இந்த நாட்டில் சினிமாக்காரன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ப்ரமோட் பண்ணலாம், குப்பையை கூட விற்றுடலாம். அதுக்காக தான் ஊர் பேர் தெரியாத எவனா ஒருத்தன் உன் பெட்ரூம்க்கே வந்து உன்னை அடிச்சிருக்கான். இது வெளியே தெரிஞ்சா எல்லா அக்ரிமெண்ட்டும் கேன்சல் ஆகிடும். பார்த்துக்கோங்க ப்ளீஸ். உட்காருங்க சார். இந்த வாட்டரை ட்ரெயின் பண்ணி கொடுங்க. இதுக்கு முன்னாடி அவனை எங்கேயாவது பார்த்துருக்கியா? பார்த்த மாதிரி தான் இருக்கு, ஆனா எங்கன்னு தான் தெரியல. ஏதாவது டிமாண்ட் பண்ணானா? வாட்ச்மேன் கிட்ட விசாரிச்சிங்களா? அவன் ஃபுல் போதையில் இருக்கான், அவனுக்கு நடந்தது எதுவும் தெரியல சார். அட்லீஸ்ட் சிசிடிவி ஃபுட்டேஜ்லயாவது கவர் ஆயிருக்கானா? சார், அவன் ஃபேஸை கவர் பண்ணிட்டு கேமராவை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சார் உள்ளே வந்திருக்கான். அவனை நம்ம கண்டுபிடிக்கணுமா? அதனால நம்மளே விஷயத்தை வெளியே சொல்கிற மாதிரி ஆகிடுமா? இல்லை அவன் ஏதாவது டிமாண்ட் பண்ணுறானா? எல்லாம் பொறுமையாக யோசிச்சு பண்ணணும். இதை பற்றி வாட்ச்மேன் கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். இது நம்மக்குள்ளே மட்டும் இருக்கட்டும், வெளியே தெரிஞ்சால் டோட்டல் இமேஜஸ் ஸ்பாயில் ஆகிடும். அதனால ஃபங்க்ஷன்ஸ் ப்ரெஸ் மீட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு. ஓகே சார். கேவலம் பணத்துக்காக எல்லாருக்குமே நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க, அதுக்கான தண்டனை தான் சாதாரண ஒருத்தன் உன்னை தோக்கடிச்சிருக்கான். அவன் சாதாரணமானவன் தான். நான் மட்டும் போதையில் இல்லைன்னா அவனால் என்னை அடிச்சிருக்க முடியாது. அவனை தோக்கடிச்சா பத்தாத, கொல்லணும். ஹலோ,
ஏன் எப்போ ஃபோன் பண்ணாலும் அவாய்ட் பண்ற? நான் உன்கிட்ட அவனை அடிக்க சொல்லும் போது அவன் எவ்வளோ பெரிய டேலண்ட் தெரிஞ்சிருந்தா அடிக்க சொல்லியிருக்க மாட்டேன். சரி விடு, அவனை அடிக்க வேண்டாம். உனக்காக ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, என்ன கூட பார்க்கணும். அப்புறம் வரும்போது வழக்கம் போல லிப்ஸ்டிக் கொஞ்சம் திக்கவே போட்டோம். அதிகாலைகள் உன் மார்பில் விடியட்டுமே, அன்பே எந்தன் பொன் மாலைகள் உன்னோடு முடியட்டுமே. தீ போல ஆண் பிள்ளை, பூ போல பெண் பிள்ளை, நம் காதல் பெற வேண்டுமே. மழலை சத்தம் தர வேண்டுமே, ஆனாலும் என் மூத்த பிள்ளை இல்ல இல்ல இங்கேயா?
ஆளே மாறிட்ட, தாடி எல்லாம் வச்சிருக்க. ஹே, வீடியோ காட்டு. ஃபோன் கீழே விழுந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஓ, அப்போ வீடியோ இல்ல, ஃபோன் ஆன் ஆக மாட்டேங்குது. அதான் அடிக்கல, நான் கூட பரவாயில்லன்னு சொன்னல. எதுக்கு சும்மா போய் சொல்லிட்டு போ. ஏய் சுபி, சுபி, எல்லாத்துக்குமே அவசரம் தான் பாஸ். கொஞ்சம் சாப்பு வழியில் பாருங்களேன். அவங்க எல்லாருமே ரிப்பேர் கொடுத்த மொபைலுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை, அதில் இருக்க வீடியோலாம் டெலீட் ஆகிருக்காதுல்ல? செக் பண்ணி பார்த்தா தான் பாஸ் தெரியும் சேவ் ஆயிருக்கா இல்லையான்னு. நாளைக்கு வாங்கிக்கிங்க. சரிங்க. ஆ, எல்லாமே போச்சு. என்னதான் போதையில் இருந்தாலும் ஒரு இன்டர்நேஷனல் பாக்ஸர் இப்படி அடி வாங்குவான். இப்போதான் அப்லோட் பண்ணியிருக்காங்க சார். ஸ்டாப் பண்ண பேசிட்டேன். 4 hours பிளாக் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க. மினிஸ்டர் லெவலில் ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கோம். அப்லோட் பண்ணவங்க கண்டுபிடிச்சிடலாம் சார். அப்லோட் பண்ண 15 நிமிஷத்தில் 80,000 பேர் பார்த்துருக்காங்க. எப்படியா பிளாக் பண்ணுவேன் சார்? 1 minute சார், ப்ளீஸ். ஹலோ சார், நம்ம அஸ்வினை பற்றி யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் ஆயிருக்கே, பார்த்தீங்களா? அப்படியா? ஆமா, யார் அப்லோட் பண்ணது தெரியலையே. அஸ்வின் அடி வாங்குற மாதிரி இருக்கே. அதை யாராவது ஃபேக்கா கிரியேட் பண்ணிருப்பாங்க சார். இல்லையே, அந்த வீடியோ பார்த்தா ஃபேக்கா கிரியேட் பண்ண மாதிரி தெரியலையே. அது உண்மை இல்ல, கன்ஃபார்ம் பண்ணிக்கதா கேட்டேன். ஓகே, தேங்க்ஸ் சார். மீடியா நம்மளை பத்தி கண்ணாபின்னு எழுதுறதுக்கு முன்னாடி நம்மளே அவங்களெல்லாம் அசெம்பிள் பண்ணி இது ஃபேக்கா கிரியேட் பண்ணதுன்னு சொல்லி நம்ப வச்சிடலாம் சார். அதுக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணிடுறேன். அதுக்கு உங்க சப்போர்ட் மட்டும் வேணும் சார். என்னமா பண்ணுங்க, கிடைக்கணும். பப்ளிக்ல பிரஸ் மீட் வச்சா நீ சொன்ன மாதிரி அவன் வருவான். அவனை அடிச்சு கொண்டு மெடலை வாங்கும். இதை அவனை வர வைக்கிறதுக்காக நாம பண்ற பிளான் ஸ்பான்சருக்கு தெரிய வேணும். தேங்க்ஸ் பிரதர். ஆ, ஓகே சார். நாம யூடியூப்ல அப்லோட் பண்ண விஷயம் எனக்கு தெரியல போல இருக்கே. நீ ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ சொல்ல கேளு. சரி சொல்ல. நான் அடிக்க சொன்னது எனக்காக இல்ல, உனக்காக தான். 7 minutes. ஏய், நான்லாம் காலேஜ்ல படிக்கும் போது 2 minutes finish பண்ணுவேன்டா. 2 minutes இல்ல, 5 minutes கொடுத்தாலும் உங்களால பண்ண முடியாது. என்ன பிட்டு? செல்வி நடுவர்னு வந்துட்டா புருஷன் புள்ள எல்லாம் பார்க்க மாட்டா. நியாயம்தான். அந்த வார்த்தையை காப்பாத்துமா. ஹலோ, பரவாயில்லையே, ரெட்டை ரொம்ப
சீக்கிரமா சேர்த்துட்டீங்க. ஏய், உன் மகனை சேவ் பண்ணதுக்காக என்ன டைவர்ட் பண்ணாதடி. டைம் என்ன பாருடி? 4:16. என்ன விளையாடுறீங்களா? அவனுக்கு மொட்டை எல்லாம் போட்டா நல்லா இருக்க மாட்டாங்க, உச்ச கோழி மாதிரி இருப்பான். அதுக்கு தோத்துருங்க. தமாஷா இருக்கீங்க. பிபிஆர் மாதிரி தியேட்டர்ல இதெல்லாம் சகஜண்டி. மா, அப்பாக்கு ஸ்டைலா தான்மா இருக்கு. சொல்றா, ஸ்டைல பத்தி உங்க அம்மாக்கு என்ன தெரியும்? வாழ்க்கையிலேயே 3 தடவை சுடிதார் போட்டிருப்பா. இந்த பொண்ணுங்க மாதிரி பேண்ட் போட முடியுமா? சொல்ல சொல்ல. போடலாம்ல? ஆ, போடலாமே. சரி, சாப்பிடு. என்னமா வேணும்? எது வாங்கிட்டு வாடா, பசிக்குது. நாச்சோ சொல்லு. நாச்சோ? சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். என்னங்க, இந்த பொண்ணுங்க அவங்களே பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிக்கலடி, ரசிக்கிறாங்க. மூணு பேருக்கு இதே வாங்கிட்டீங்க? ஆமாப்பா, நீங்க கோக் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. நான் வாங்கிடுறேன். தம்பி, 3 கோக். என்னது? ஹாட் டாக்மா. கூட சட்டப்பட வரலப்பா. ஐயோ வினோத், ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிரு. யூ சீ வாட் ஹேப்பன்? ஒண்ணும் இல்லப்பா. அப்பா பார்த்து பாரு. தொடச்சிடுறப்பா. Oh.
அப்பா மேலே கை வச்சிருந்தேன்னு வச்சுக்கேன், ஒன்றே இருப்பேன். உன்னோட சரியான சப்பையாக இருக்கான். சண்டை போடுறதுல அவர் தகுதியே கிடையாது. நம்மளை அடித்ததுனால அவர் பெரிய ஆள் இல்லை. நான் அடி வாங்கினதால சின்ன ஆளு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். என் பையனும் திறமையா இருந்தான். உன்னை நல்ல பையனா வளர்க்கணும்னு நினைச்சு. நீ நல்லவனாவே வளர்ந்துருக்க, அது போதும். புரிஞ்சுக்க முடியுது சார், திடீர்னு பத்து நாள் ஆஃபீஸ்க்கு வரல, லீவும் சொல்லலை, யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்கலன்னதும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார். என் கண்ணு முன்னால் என் பையனை வாடிச்சான், என்னால் ஒன்றும் பண்ண முடியலம்மா. அன்னைக்கு தான் எனக்கு வயசானதாகவும் வீக்காகவும் ஃபீல் பண்ணேன். என் பையன் முன்னாடி என்ன அடித்தான், என் பையனாலையும் ஒன்றும் பண்ண முடியல. எல்லா குழந்தைக்கும் அவங்க அப்பா தான் முத ஹீரோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லா அப்பாக்கும் தான் பையன்தான் அடுத்த ஹீரோ. ஆனால் அன்னைக்கு ரெண்டு பேருமே தோத்து போயிட்டோம். அதிலிருந்து என் பையன் முகத்தையே பார்க்க முடியலம்மா. அவனுக்கு அப்படித்தான் தோணியிருக்கும். அதான் ஒரு ரெண்டு மூணு நாள் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டு வரேன் போனவன், வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை. என்னையோட அவனை பார்த்து பத்து நாள் ஆகுதுமா. ஆனால் இப்போ தோணுது, என் மகன் அன்னைக்கு அவனை அடிச்சிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனால் என் பையன் அப்படி மலக்கலம்மா. நல்ல ஃப்ரெண்டு, அன்னைக்கு நைட் அட்ரஸ்க்காக உன் பர்ஸில் தேடினப்போ தான் உன் ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்தேன். அப்போ தான் நீ அவரோட பையன் எனக்கு தெரிஞ்சுது. உங்கள் அப்பா கண்ணு முன்னாடி நீ அடி வாங்கினதை அவரால் தாங்கிக்கவே முடியல. நீ அவனை அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு அவர் ஃபீல் பண்ணார். அதான் தப்பாக ரைட்டான்னு யோசிக்காமல் அவனை அடிக்க சொன்னேன். எங்கள் அப்பா இல்லாமல் அன்னைக்கு நான் தனியாக அடி வாங்கியிருந்தா எங்கள் அப்பா இருந்திருந்தா இது நடந்திருக்காதுன்னு நான் சமாதானம் ஆயிருப்பேன். நான் இல்லாமல் எங்கள் அப்பா தனியாக அடி வாங்கியிருந்தாருன்னா நான் இருந்தால் இது நடக்க விட்டுருக்க மாட்டேன்னு எங்கள் அப்பா சமாதானம் ஆயிருப்பார். ஆனால் அன்னைக்கு நானும் எங்கள் அப்பாவும் அடி வாங்கும் போது எங்கள் அப்பாவை நான் இவ்வளோ மிஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது சுபி.
அன்னைக்கு நீ இவனை தான் அடிக்கணும்னு சொல்லும் போது என்னால் முடியுமா முடியாதுன்னு கொஞ்சம் கூட நான் யோசிக்காம ஓகே சொன்னது காரணமே அவன் எங்கள் அப்பாவை அடித்ததால தான். எனக்கு அடுத்த நாளே தெரிஞ்சது நீயும் எங்கள் அப்பா ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறேன்னு. அப்போ நான் அடி வாங்கினதும் உனக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கும் போது உன்னை ஃபேஸ் பண்ணவே ரொம்ப கூச்சமாக இருந்துச்சு சுபி. நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன் அவனை அடிச்சுட்டு தான் அவன் கண்ணு முன்னாடி வந்து நிற்கணும்ன்ட்டு. அதனால்தான் நீ என்னை தேடி வரும் போதெல்லாம் நான் உன்னை ரொம்ப அவாய்ட் பண்ணுச்சு. ஐ லவ் யூ டூ. சரி உங்க அப்பா கிட்ட சொல்லலாம். என்னாச்சு? நாட் ரீச்சபிள். ஒலிம்பிக்கில் ஜஸ்ட் லைக் தட் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து கோல்ட் மெடலை மிஸ் பண்ணி வெள்ளிப்பதக்கம் வென்ற அஸ்வினுடன் யாரோ ஒருவர் சண்டை போட்டு தோற்கடிப்பதாக யூடியூபில் உள்ள வீடியோ பல்வேறு சர்ச்சைகளை எழுப்பியுள்ளது. இதற்கு மக்கள் மத்தியில் விளக்கம் அளிக்க நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனுக்கு அஸ்வின் வரவிருக்கிறார். நீங்கள் எல்லாரும் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது முழுக்க முழுக்க ஃபேக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. உலகமே அக்செப்ட் பண்ண விஷயம், அஸ்வின் ஒரு சின்ன தப்பு பண்ணாமல் இருந்தால் கோல்டு மெடலே வாங்கியிருப்பார். அப்படிப்பட்ட இன்டர்நேஷ்னல் பாக்ஸரை ஒரு சாதாரண ஆள் அடிக்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அஸ்வினை வின் பண்ண இந்தியாவில் ஆள் இல்லை. இருக்கா? யாரு? என் பையன் தான். அப்படி ஒருத்தன் இருந்தா வர சொல். இங்க இப்பவே இவங்க எல்லார் முன்னாடியும் அவங்க கூட பாக்ஸிங் பண்ண நான் ரெடி. வந்துட்டு இருக்கா? நிஜமாலே யாராவது இருக்காங்களா இல்ல இந்த ஆள் கதவுறானு தெரியலையே. யார் சார் நீங்க? ரகுராமன், பேங்க்ல வேலை செய்யறேன். உங்க பையன் வினோத், ஃபோரம் அல்ல மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவா இருக்கா. ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இன்டர்நேஷனல் பாக்ஸரை எப்படி சார் அடிக்க முடியும்? நீங்க சொல்றது நம்புற மாதிரி இல்லையே. Without any evidence, how could we trust you, sir?
பையனை லவ் பண்றேன்னு சொன்னல்ல, அது உங்க பையனை தான். பாக்ஸர் இந்த அடி வாங்குறான். இவனுக்கும் அவனுக்கும் உள்ள பர்சனல் எனிமிட்டி. ஆனா அஸ்வின் தோக்க போறதுக்கு காரணம் அது இல்லை. தொடர்ந்து 12 வருஷம் பிராக்டிஸ், ஒலிம்பிக் ஆரம்பிச்சதுல இருந்து இன்ன வரைக்கும் தோத்தவன் ஜெயிச்சவன் அத்தனை பேரோட பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு இன்டர்நேஷனல் பாக்ஸரை சாதாரண ஒருத்தன் தோக்கடிக்க போறான். இங்கதான் நாம இயற்கையோ இறைவனையோ நம்ப வேண்டியிருக்கு. சுயநலத்திற்காக நீதி நேர்மையை மீறுபவர்கள் இப்படித்தான்
மிக சாதாரணமானவர்களால் தோற்கடிக்கப்படுகிறார்கள். இவர் அடிச்சது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. இவர் ஒலிம்பிக்ல வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காரு. உங்களை மாதிரி எனக்கும் சந்தோஷமும் பெருமையும் தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு இவர் தோத்ததுக்கு காரணம் அன்னைக்கு என்ன பலம் இல்லாதவனா நினைச்சதுதான். கை தட்டுன வெறும் ஆடியன்ஸா மட்டும் நினைக்காதீங்க. அவன் ஸ்டார் ஆக ஆசைப்படல, அவ்வளவுதான். Thank you.